எப்பவுமே பாக்குற இன்ட்ரோ வீடியோ இல்லங்க, இதுதான் நம்மளோட மெயின் வீடியோவே இன்னைக்கு. ஆமாங்க, நம்ம மணாலி குளுல ட்ரை பண்ண பாராகிளைடிங் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீவா கிருஷ்ணா. வாங்க இன்னைக்கு அட்வென்ச்சரஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்பவே அட்வென்ச்சரஸா பேர்ட்ஸ் மாதிரி நம்மளும் குட்டியா ஃப்ளை பண்ணலான்னு நம்ம வந்த இடம் தான் பாராகிளைடிங். நம்ம குளுல தான் பாராகிளைடிங் ட்ரை பண்ணியிருந்தோம். 3,500 சொல்லிருந்தாங்க. நம்ம 3K பார்கெயின் பண்ணி சூப்பரா பாராகிளைடிங் என்ஜாய் பண்ணோம். நம்ம 8,000 அடி ஃப்ரம் சீ லெவல் ட்ரை பண்ணோம் இந்த பாராகிளைடிங். பாராகிளைடிங் மோஸ்டா நிறைய பிளேஸ்ல நடக்குது, ஈவன் நம்ம சென்னையிலுமே நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா இன்ஜின் வித் ப்ரொபல்லர் யூஸ் பண்ணி நடக்கும். இன்ஜினோட பவர் வச்சு பாராகிளைடிங் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது, நம்ம கீழே இருந்து டிரைவ் பண்ணி ஒரு டாப்பஸ்ட் பாயிண்ட் போயிட்டு அங்க இருந்து நம்ம பாராகிளைடிங் பண்ண போறோம். கேட்கவே கொஞ்சம் அட்வென்ச்சரஸா தான் இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா கீழ இருந்து நம்ம மேல வந்து பாதை சின்னதாயிட்டே வரும். லிட்டரலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் பண்ணி போனோம். ஒத்தேறி பாதையில தான் வண்டியே வந்துச்சு. அதுவே செம்ம அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. இப்போ நம்ம சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் போட்டு பறக்க தயாராயிட்டோம். நம்ம மவுண்டனோட ஹெண்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நம்ம ஓடி போற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பாராஷூட் ஃப்ளை ஆயிடும். ஆனா அந்த ஓடி போற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் தெரியல. ரெண்டு பேர் நம்மளோட ரெண்டு சைடு இருந்து புல் பண்ணிட்டே ஓடுவாங்க. நம்மளும் அவங்க கூடவே ஓடி வரணும். ஃப்ளைட் ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகும் போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த மூமெண்ட். எப்போ அந்த வீல் எல்லாம் ஹப் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் அப்படியே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சேஞ்ச், நான் ஃப்ளைட்டுக்குள்ள இல்ல, ஏன்னா நானே ஒரு ஃப்ளைட்டு தான். இப்போ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் போது பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனா பறக்கணும்னே ஆசைப்பட்டிருந்தா அது எப்படி இருக்கும். ஒவ்வொரு நாளும் முக்கியமா போக வேண்டிய நேரத்துல லேட்டா போகும்போது அந்த டிராபிக் பண்ற சதியெல்லாம் பார்க்கும் போது ஒரு பேர்ட்ஸ் மாதிரி ஃப்ளை பண்ணா எப்படி இருக்கும் நினைப்போம்ல, அந்த மூமெண்ட் எல்லாமே நிறைவேறின மாதிரி செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம கீழ இருந்து மேல என் பாயிண்ட் வரதுக்கு ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் ஆச்சு. அண்ட் இந்த ரோடுமே ரொம்பவே கரடு முரடா செம்ம அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. இந்த அழகா ரசிக்கணும்னா ஒரு குட்டி ஆஃப்ரோட் கூட பண்ணலன்னா எப்படி. இந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டியில எந்த பார்ட் எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்துச்சு தெரியுமா, ஒரு பேப்பரை கொடுத்துட்டு நம்ம டீடைல்ஸ் நம்ம கையால ஃபில் பண்ணி ஓகே தானா, உங்களுக்கு சம்மதமா, என்ன ஆனாலும் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சைன் வாங்கினாங்க பாருங்க. அந்த மூமெண்ட் தான் எனக்கு பயமா இருந்துச்சு. ஒரு ட்ரெயின்டு பைலட் தான் வந்திருந்தாங்க, ரொம்பவே சூப்பரா நேவிகேட் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த பாராகிளைடிங்கை பொறுத்த வரைக்கும் காத்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்டர் தாங்க இருக்கும். ஏன்னா அந்த காத்து எவ்வளவு இருக்கு அண்ட் என்ன திசையில இருக்குன்றத பார்த்து தான் இவங்க எடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஃபினிஷிங் அப்போ சூப்பரா ஒரு ஹோவல் போடுங்க, நான் அந்த ப்ரோ கிட்ட கேட்க காத்து கம்மியா இருந்தனால ஒரே குட்டி ஹோவலோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. பாராகிளைடிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். நம்ம வெயிட் மினிமம் 90 கீழே தான் இருக்கணும், ஸோ அப்பதான் ஃப்ளை பண்ண முடியும். 15 வயசுக்கு கீழ இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் நாட் அலவுட். சேஃப்டி கியர்ஸ் முக்கியம். அன்னைக்கோட வெதர் கண்டிப்பா பாக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள ஃப்ளை பண்ற அந்த பைலட் ஒரு சர்டிஃபைடு பைலட்டா இருக்கணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுக்கு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி எவ்வளவு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிவா இன்னும் ஏகப்பட்ட அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா 500 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா கொடுப்பாங்க. சோ நீங்க அதை வச்சு நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். பாராகிளைடிங் மணாலியில கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. 5K கிட்ட கேட்டிருந்தாங்க. சோ அதனால நான் குளுல ட்ரை பண்ணேன். குளுல எப்பவுமே மணாலியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரெண்டுல எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, மணாலியில ஃபுல்லாவே ஸ்லோவா தான் இருக்கும், ஃபுல்லா ஒயிட்டா தான் இருக்கும். பட் குளுல கொஞ்சம் கிரீனரியா இருக்கனால அது பார்க்க வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. நம்ம லேண்ட் பண்றதுக்கு முன்னாடி காலை லிஃப்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. சோ நம்ம அவங்க சொல்லும் போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணவே போதும், நம்ம சேஃபா லேண்ட் பண்ணிடலாம். நம்மளோட 7 மினிட்ஸ் பாராகிளைடிங் பயணம் முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ். ஏரியல் வியூல ஊரே பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. ரொம்ப அழகான விஷயம் எல்லாம் கேமரால அந்த அளவுக்கு பதியுமான்னு தெரியல, பட் நம்மளோட கண்ணுக்கு இருக்க பவர் அவ்வளவு அதிகம். நான் ஜாலியா பறந்து போய் நானே ஒரு ட்ரோனா மாறி ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த அழகான மெமரி நம்ம கூட எப்பவுமே எவர் லாஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. மணாலி போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.